ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ்னா உங்கள் பிரதீப். நம்ம சேனலில் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்புறம் வந்து சும்மா போஸ்ட் போடுறது, மீம் கிரியேட் பண்ணி நம்ம வந்து போடுறது. ஸோ அதுக்காக யூடியூப்பில் இருக்க மாதிரி இதில் ஒரு சேனல் மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பித்து கூட போட்டுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்ட்டெல்லாம் போடுறது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். தென் அந்த போஸ்ட்டை யாராவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ இல்லை, நீங்கள் வந்து யாராவது போட்ட போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு 25 ரூபா வரைக்கும் தராங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். தென் கூடிய சீக்கிரத்தில் இதில் வந்து வேலெட்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போதைக்கு மொபைல் ரீசார்ஜஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் இருந்து நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரீசார்ஜோட ப்ரூஃப்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வந்து ஜியோ ரீசார்ஜ் ஒன்று பண்ணேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் வந்து வந்துருச்சு. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து ஒரு ஏர்டெல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ அந்த ரீசார்ஜ் நமக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 10 ரூபீஸ்க்கான ரீசார்ஜ் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட் பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 4:13 வந்து நமக்கு வந்து ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ் ஆன டைம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கான ப்ரூஃப் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஜஸ்ட் என்னோட ரீசார்ஜ் மெசேஜஸ்க்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஈ ரீசார்ஜ்னு போட்டு ஏர்டெல்னு வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஸோ 4:13 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். அந்த டைமில் 10 ரூபா ரீசார்ஜ் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. தென் அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ரீசார்ஜ் ஒன்று வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 50 ரூபான்னு போட்டு 4:14 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும், சக்ஸஸ் ஆன டைமிங்கு. ஸோ இப்போ வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்துருவோம். ஸோ என்னோட மெசேஜுக்கு போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இங்கே ஒரு 15 ரூபீஸ்னு போட்டிருக்கும். 4:14 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைமிங் வந்து இங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற லாங்குவேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேலே டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மேன் மாதிரி சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும் இந்த சூப்பருக்கு பக்கத்தில். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பேஜ். ஸோ இதில் உங்களுக்கான நேமு, அதுக்கப்புறம் வந்து வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆணு பெண் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து அப்படின்னு இருக்கல, அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 4 டிஜிட் ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆப்புக்குள்ளே போய்ட்டு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எதுவும் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் எதுவுமே எடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்னொரு மொபைல் வச்சு இது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஏர்னிங் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்பில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டேட்டஸ் வந்து யார்த்தவங்க போட்ட வீடியோஸ் அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறது, அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறது, தென் அப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏர்னிங்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு பர்ஸுமாக இருக்கும். ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற ஏர்னிங் ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 25 ரூபான்னு கிடைக்கும். பட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில டைம்ஸ் வந்து ரெஃபர் ஏர்னிங் வந்து வர்றதில்ல. ஸோ இந்த ஆப்ஷன் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் இந்த ஆப்பில் இருக்க ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண மாதிரி. ஸோ அதுக்கு தான் 25 ரூபா வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸோ தென் இது ஒரு ஏர்னிங். தென் அதுக்கப்புறம் என்ன ஏர்னிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் போஸ்ட் போடலாம். ஸோ போஸ்ட்னா வீடியோஸ் இல்லைனா ஃபோட்டோஸ் எது வேணாலும் போடலாம். ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஸோ அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாவது ஷேர் பண்ணி தான் அவங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிக்க முடியும். அப்போ தான் 25 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸ் நீங்கள் போட்ட போஸ்ட்டை வந்து யாராவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா
பத்து ஷேர் தாட்டும் போது ஓகேங்களா, ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. பத்து ஷேரை வந்து தேட்டும் போது உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பத்து ஷேர் வந்து உங்களோட போஸ்ட்டை 10 ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோட போஸ்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25 ரூபா கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து கமிஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களோட போஸ்ட்டு கீழே இருக்க லிங்க் வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணாங்கன்னா. தென் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களோட போஸ்ட் வந்து 25 ஷேருக்கு மேலே போகும்போது அப்போ வந்து தனியாக ஒரு 25 ரூபா கேஷும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ் எல்லாமே சூப்பர் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ரீடம் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம் பின்னாடி ஓகேங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அது வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இதுதான் உங்களோட வேலெட் ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்புறம் இந்த மேலும் தகவல்கள் இருக்குல்ல. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்கள்கிட்ட வந்து எப்படிலாம் அந்த அமௌண்ட் வந்தது, தென் அதில் எவ்வளோ ரீசார்ஜ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரிபேர்ட் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலெட்டில் வித்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து போட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு வடிவில் நீங்கள் சூப்பர் கேஷை விரைவில் பெறலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்ற வித்ரா ஆப்ஷன் கம்மிங் சூன், அதாவது பேடிஎம்மாக இருக்கலாம், பேபாலாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அமேசான் கிரிப்டோ வச்சார் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் இல்லை டைரெக்டாக பேங்க் வித்ரா கூட இங்கே வந்து கொண்டு வரலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் அவைலபிள் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ரீசார்ஜ் பண்ணுறது நான் லைவாக ஒரு ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். ஸோ அது வந்து வீடியோட எண்டிங்கில். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எப்படி போடுறது, அதை வந்து எப்படி ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரபலமானவை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா லவ் ஸ்டேட்டஸ், அப்புறம் வாழ்த்துக்கள், வீடியோஸ், நகைச்சுவை, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஷேர் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அதுவே ரீடைரக்ட் ஆகி உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இடத்துல பார்த்தீங்கன்னா மை ஜியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னோட இன்னொரு நம்பர் தான். ஸோ அந்த நம்பருக்கு நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க் மூலயமா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 25 ரூபா கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான், இதுதான் உங்களுக்கு வந்து ரெஃபர் லேர்னிங் ஓகேங்களா. தென் அதுக்கு போக நீங்கள் வந்து போஸ்ட் போடலாம்னு நான் சொல்லியிருந்தேன். போஸ்ட் எதில் போடலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஃபைலேருந்து நீங்கள் எதை வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களோட பிக்சராக இருக்கலாம், இல்லைனா வீடியோஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணும்போது ஸோ அது வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ நாம போஸ்ட் பண்ணதெல்லாம் எங்கே இருக்குது, அதில் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறதுனா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஐக்கான் சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட போஸ்ட்டு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ரெண்டு போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டை, ஒருத்தர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். போஸ்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம வந்து ஒரு ரீசார்ஜ் கூட இதில் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து என்னோட இந்த ஆப்ஷன்ஸ் ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குல்லையா, ஸோ அதில் வந்து நான் போய்க்கிறேன். தென் மேலே வந்து ஏர்ன் பண்ண அந்த இதுக்கு வந்து போய்க்கிறேன். தென் அதேமாதிரி இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி 25-25 ரூபாயாக கிடைக்கிறதுல நீங்கள் வந்து 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஹையஸ்ட் லிமிட் வந்து அவங்க வந்து 5000 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஸோ லைவாக நான் வந்து ப்ரூஃப் காட்டிடுறேன். ஸோ இதில் வந்து போயாச்சு ப்ரீபெய்டு ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்னோட இன்னொரு மொபைல் நம்பர் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு தான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம். நான் அதனால தான் ரெண்டு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி செக் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து நான் ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஆப்ரேட்டரில் போய்ட்டு நம்ம வந்து ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் ரீசார்ஜ் இருக்குது. ஸோ பேக் போய்ட்டு பாருங்க, இதில் வந்து ஜியோ கூட இருக்குது லாஸ்ட்டாக. நான் ஜியோ நம்பர் தான் இப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ஜியோ போட்டதுக்கப்புறம் என்ன கண்ட்ரி நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிம் நம்பருக்கு என்னென்ன பிளான் இருக்கோ ஸோ எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ எத்தனை ரூபா பிளான் வரைக்கும் வேணாலும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஜியோ ரீசார்ஜ், நெக்ஸ்ட் டைம் ஜியோ ரீசார்ஜ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லா பிளான் இருக்கும். நான் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து என்னோட
ஒரு 3GB பிளான் வந்து அந்த 51 ரூபான்னு இருக்கும். ஸோ அந்த 51 ரூபாய்க்கு நான் வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ரீசார்ஜ் வந்து பெண்டிங்கில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. சென்ட் பண்ணி பாருங்கள், ரீசார்ஜ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து பாருங்கள், ரீசார்ஜ் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து நான் லைவாக தான் காட்டியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மெசேஜில் போய் கூட செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ 3GB வந்து டேட்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்துருக்கோம். இங்கே வந்து நவம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டு வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆப்பு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஹையாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலான்ருக்காங்க. அது போக நீங்கள் வந்து போஸ்ட் போடுறது, அந்த உங்களோட போஸ்ட்டை மற்றவங்க ஷேர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்கம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மீன் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நீங்களே ரெடி பண்ணுறதா இருக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறது விட ஸோ இதில் நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படினால அது மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலில் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் எல்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா வித்ரா ஆப்ஷன்ஸ் வந்து கமிங் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வித்ரா ஆப்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா இதோட அப்டேட் வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஆனிமல்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி